ஹாய் வணக்கம். ஸோ வெல்கம் டு அக்னி ஃபார்ம சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஸோ பி ஃபார்மில் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ரிசல்ட் அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் என்டர் இன் த வீடியோ. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பி ஃபார்ம் ஃபஸ்ட்டு செம்மோட ரிசல்ட் வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து மே மந்த் வந்து எழுதுனது. ஸோ நேரில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து முடிய போகுது. ஓகே, ஸோ நேரில் வந்து 3 மந்த்ஸ் கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுக்கான காரணம் என்னென்னா, நியர்லி டைம் வந்து அதிகமாகிடுச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து அவங்க செகண்ட் செம் வந்து முடிச்சுட்டு தேர்ட் செம்மில் இருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செம்க்கு இன்னும் செமஸ்டர் எக்ஸாம் வந்து வரல. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது இந்த ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் கேட்ட வரைக்கும் வந்து நல்ல மார்க்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படி மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரியர் இல்லாமல் பாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எக்ஸப்ட் 1 or 2 வந்து பார்த்திங்கன்னா வந்து அரியர் வந்திருந்தால் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக அடுத்த ஒரு எக்ஸாமில் வந்து அந்த அரியர்ஸை நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றி அதிகமாக திங்க் பண்ணாமல் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் பற்றி நீங்கள் திங்க் பண்ணிட்டுருங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்சது, அந்த ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்சேஞ்சபிள். ஓகே, ஸோ நான் அடுத்த ஒரு எக்ஸாம்ஸை பற்றி திங்க் பண்ணுங்கள். ஸோ பாஸ் ஆயிருந்தீங்க, நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா வந்து பரவாயில்ல. அரிய இருந்தது அப்படின்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோன்ட் ஃபீல் அபவுட் தட். ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.